அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். தமிழர்களோட பாரம்பரிய இனிப்பு வகையில பிரபலமான இடத்தை பிடிச்சிருக்கிற அதிரசத்தை எப்படி தயார் செய்யலாம்னு இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த பாரம்பரிய இனிப்பு வகைய வீட்டில் தயார் செய்ய இந்த தலைமுறை ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்ம அம்மா பாட்டி காலத்துல தீபாவளிக்கும் வீட்டு விசேஷங்களுக்கும் சுலபமா செய்யற இந்த அதிரசத்தை தற்போதைய அபார்ட்மெண்ட் காலத்துல பைசா கொடுத்து வாங்கி என்ஜாய் பண்ணி பழகிட்டோம். ரெண்டே பொருளான அரிசியும் வெல்லமும் வச்சு பக்குவமா அதிரசம் செய்ய பல டிப்ஸ், அதாவது குறிப்புகளை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் முக்கியமா பாகுபதம் பார்க்காம எளிமையா வீட்டிலேயே பர்ஃபெக்டா செஞ்ச அதிரசம் எப்படி இருக்கு பாருங்க. பொன்னிறமா உள்ளே வந்து மெது மெதுவாகவும் வெளியே ஓரங்கள் எல்லாம் கிறிஸ்பாகவும் அட்டகாசமான சுவையோட வந்திருந்ததுங்க. வாங்க இந்த சுவையான அதிரசத்தை எப்படி வீட்டில் சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான பொருட்களும் அளவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள் பச்சரிசி எடுக்கணும், அதை பற்றி நான் டிப் நம்பர் 1 சொல்ல போகிறேன். மாவு பச்சரிசி பயன்படுத்தணும். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அது சுலபமா கிடைக்கும். நார்த் அமெரிக்காவில் இருக்கிறவங்க லாங் கிரெயின் ரைஸ் பயன்படுத்தலாம், அதுல அதிரசம் ரொம்ப நல்லாவே வரும். நம்ம டிப் நம்பர் 2 வெல்லம் பத்தி தான், அதை பார்க்கலாம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் உருண்டையா இருக்கிற மண்ட வெல்லம் இல்லைன்னா அச்சு வெல்லம் பயன்படுத்துங்க. பாகு வெல்லத்துல செஞ்சா அதிரசம் ரொம்ப மொறு மொறுன்னு கிறிஸ்பா ஹார்டா வரும். நாகர்கோயில்ல நாங்க கசகசா எள்ளு சேர்ப்போம், அதோட சுக்கும் ஏலக்காய் தூளும். மாவு ஈரப்பதமா இருந்தாதான் அதிரசம் அருமையா வரும். அதனால ஓவர் நைட் ஒரு 12 மணி நேரம் அரிசிய நீங்க ஊற போடுங்க. இந்த ரெசிபி என்னோட சித்தி பொண்ணு என் தங்க அனிதா தான் சொல்லி கொடுத்தா. ஒவ்வொரு தீபாவளிக்கும் அதிரசம் பிரமாதமா பண்ணி அசத்துவா. அவகிட்ட கேட்டுதான் இந்த ரெசிபியை நான் செஞ்சு பார்த்தேன். அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற போட்டுட்டேன். ராத்திரி 10:30 மணி வாக்கில் நான் ஊற போட்டேன். காலையில் 10:30 மணி அளவில் நான் வந்து அதிரசத்தை செய்ய தொடங்கினேன். இப்படி நல்லா ஊறினா அரிசி வந்து நம்ம காய வச்சு பொடிக்கும் போது சீக்கிரம் சட்டுன்னு ஒரே வாட்டியாக பொடிஞ்சு ஈரத்தன்மையோடு இருக்கும். வெல்லத்தை நல்லா தட்டி கரெக்டாக 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு நீங்கள் ஊற வச்சுடுங்க. முன்னாடியே பண்ணால் வெல்லம் சீக்கிரம் கரையும். நான் காலையில எந்திரிச்ச உடனேயே வெள்ளத்துல நான் தண்ணி ஊத்தி வச்சிட்டேன். 12 மணி நேரம் ஊற வச்ச அரிசிய ஒரு வடிகட்டியில போட்டு அரிசியில உள்ள தண்ணிய நல்ல வடிய விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல வடிகட்டின அரிசிய ஒரு துணியில விரிச்சு காய வைக்கணும். நான் ஒரு பேக்கிங் ட்ரேல டீ டவல் விரிச்சு அரிசி அதுல பருப்பி ஒரு 20 நிமிஷம் காய வச்சிருக்கேன். இப்போ அரிசி பதம் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். கையால தொட்டா அரிசி ஒட்டணும், இப்படி உதறி விட்டா அரிசி கீழே விழணும். இப்படி இருந்தாதான் அரிசி மொத்தமா காயாம கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கும். நீங்க இருக்கிற இடத்தோட தட்ப வெப்ப நிலையை பொறுத்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் அரிசி காயறதுக்கு எடுத்துக்கும். எனக்கு கரெக்டா 20 நிமிஷம் ஆச்சுங்க. அரிசி பதத்துக்கு காஞ்சதும் மிக்சி ஜார்ல போட்டு ஒரு நர நரன்னு இருக்கிற பதத்துக்கு பொடி செய்துக்கோங்க. ரொம்ப நைஸா இருக்க வேண்டாம், லேசா நர நரன்னு இருந்தா இந்த மாதிரி இருந்தா போதும். இந்த மாதிரி ஒரு ரவை சலிக்கிற சல்லடையில அரிசி மாவை சலிச்சு எடுங்க. அரிசிய 12 மணி நேரம் ஊற வச்சதுனால ரொம்ப டக்குன்னு ஒரே தடவை நம்ம அரைச்ச உடனேயே அது நல்லா அரைப்பட்டு வந்துடும், குருணை ஜாஸ்தி கொடுக்காது. சல்லடையில தங்கி இருக்கிற அரிசி குருணை ரொம்ப பெருசா இருந்தா அதை சேர்க்க வேண்டாம். பாருங்க குருணை ஜாஸ்தி இல்லை, இந்த குருணைய மாவோட சேர்க்க வேண்டாம். இந்த அரிசி கலவைய ஒரு பேசன்ல போட்டு எள்ளு கசகசா ஏலக்காய் பொடி சுக்கு பொடி சேர்த்து கலந்து விடுங்க. மாவுல ஈரப்பதம் போகாம இருக்க ஒரு ஈரத்துணி இல்லைன்னா ஒரு பிளேட்டால மூடி வச்சிடுங்க.
இடிச்சு வச்சிருந்த வெல்லத்துல நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, வேணும்னா ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ வெல்லம் சீக்கிரம் கரையும். நான் கரண்டியாலேயே வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெல்லம் தண்ணி கலவைய அடுப்புல வச்சு வெல்லம் கரைஞ்சி வந்த உடனே வெல்லத்துல மண் புழுதி இருந்தா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் பயன்படுத்துற வெல்லம் நல்ல சுத்தமான வெல்லங்கிறதுனால நான் வந்து வடிகட்டல. நீங்க வெள்ள தண்ணிய வடிகட்டி இருந்தா அதை மறுபடியும் அடுப்புல வச்சு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். ரொம்ப முக்கியம், எந்த விதமான பாகு பதமும் நம்ம பார்க்க வேண்டாம். கொதி நல்ல இந்த மாதிரி வந்த உடனே இறக்கிடலாம். கொதி வந்த அந்த வெள்ளப்பாக மொத்தமா அரிசி மாவுல கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அரிசி மாவுல சேர்த்து ஒரு கரண்டி பின்பக்கம் வச்சு கட்டி தட்டாம கிளறி விடுங்க. மாவு ஈரத்தன்மையோட இருக்கிறதுனால எல்லா பாகும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. மாவோட பதம் கொஞ்சம் தளர்வா இருக்கணும், ரொம்ப கெட்டியா நம்ம கலந்து விட வேண்டாம். பொதுவா அதிரசத்தை உடனே சுடமாட்டாங்க, மினிமம் ஒன்னோ ரெண்டோ நாள் மாவை வச்சுதான் சுடுவாங்க. கொஞ்சம் தளர்வா நம்ம கிளறி எடுத்த மாவு இந்த நேரத்துக்குள்ள கொஞ்சம் இறுகி சரியான பதத்துக்கு வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க தளர்வா நீங்க கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளவு வெள்ளப்பாகும் எனக்கு தேவைப்படலை, 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளப்பாகு மிஞ்சிடுச்சு. மாவோட அளவுக்கேற்ப ஒரு பவுல்ல மாவை மாத்திடுங்க. மாவு காயாம இருக்க ஒரு ஸ்பூன் நெய்ய மேலாக்க நீங்க விட்டு அதை அழுத்தி விடுங்க. மாவுல ஈரம் படாம இருக்க ஒரு காட்டன் துணியால மூடி விட்டுருங்க. அந்த துணி மேல ஒரு எலாஸ்டிக் போட்டு வச்சுட்டேன். 2 நாள் கழிச்சு மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வந்து நம்ம அதை பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டா தான் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பதம் சரியா இருந்தது. உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா ஒரு கெட்டில்ல தண்ணி கொதிக்க வச்சு ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டு பாருங்க, அது இளகிடும். மாவு ரொம்ப தளர்வா இருந்ததுன்னா கொஞ்சமா நீங்க இடியாப்ப மாவு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் அளவு உருண்டைகளா மாவை பிரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு மாவை உருட்டி எண்ணெய் தடவுன ஒரு வாழை இலையில எண்ணெய் தொட்டு விரலால தட்டி எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவர் கூட பயன்படுத்திக்கலாம். நான் வந்து ஒரு சப்பாத்தி பூரி பிரெஸ்ஸால எண்ணெய் தடவுன ஜிப்லாக் கவர் வச்சு தட்டி எடுத்தேன். சிலர் அதிரசத்தை ஓட்ட போடாம சுடுவாங்க, ஆனா எங்க ஊரான நாகர்கோயில்ல அதிரசத்துக்கு நடுவுல நாங்க ஓட்ட போட்டுதான் பண்ணுவோம். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ணுங்க. பொதுவா அதிரசத்தை ஒன்னு ஒன்னா தான் சுடுவாங்க, அதனால சின்ன கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டா போதும். எண்ணெயில ஒரு துண்டு மாவு போட்டு அது உடனே மேலே எழும்புனா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அடுப்பை மீடியம் ஹீட்லயே வச்சு அதிரசத்தை சுடணும், இது ரொம்ப முக்கியம். எண்ணெய் சூடு கம்மியா இருந்ததுன்னா, அதாவது மிதமான சூட்ல நீங்க சுட்டீங்கன்னா அதிரசம் ஹார்டா கிறிஸ்பா வந்துடும். அதே மாதிரி ஹை ஹீட்ல நீங்க சூடு பண்ணீங்கன்னா வெளியில எல்லாம் கரிஞ்சு போகும், உள்ள வேகாது. அதனால மீடியம் ஹீட்ல வச்சு அதிரசத்தை சுடணும். பாத்தீங்களா, அதிரசத்தை எண்ணெயில போட்ட உடனே எழும்பி வந்து அது பஃப் ஆகி குக் ஆகிடும். ரொம்ப ஃபாஸ்டா தான் குக் ஆகும், அதனால 30 செகண்ட் ஒவ்வொரு பக்கமும் போட்டு எடுத்தா போதும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப குவிக்கா எண்ணெயில அது கேரமலைஸ் ஆகி நல்லா பொன்னிறமா ஆயிடும். அதனால சீக்கிரம் எடுத்து ஒரு வடிகட்டியில போட்டுருங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு சுவையா நம்மளே வீட்டுல பண்ண முடிஞ்சதேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கடந்த தீபாவளிக்கு நீங்க அதிரசம் பண்ணலன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு கட்டாயம் இந்த அதிரசத்தை செஞ்சு அசத்துங்க. ரொம்ப சுலபமா எல்லா டிப்ஸோட நான் சொல்லியிருக்கேன். நீங்க வீட்டில் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.